ஹாய். ஸோ நான் இப்போ தான் ஒளிமினான், என் ரத்தமே கொதிக்கிற மாதிரி ஆகிட்டு ஐ ஹாவ் டு டாக் அபவுட் திஸ். ஸோ பேசிக்கலி வந்து கொஞ்ச நாளாக வந்து ஈழத்தமிழர்கள் வந்து சோஷியல் மீடியாவில் வந்து போராட்டம் பண்ணி கொண்டிருந்தாங்க. இந்த ப்ரொஃபைல் ஃபோட்டோ மாற்றுறது, ஸ்டோரிஸை வந்து ஈழத்தமிழர்களை பற்றி நிறைய போடுறது அந்த மாதிரி பண்ணி கொண்டிருந்தாங்க. அது சில பேருக்கு வந்து விலங்கில் ஏன் நாங்கள் பண்ணி கொண்டிருந்தாங்களு, பிகாஸ் வந்து அவங்கவுங்க வேலை தான் அவங்கவுங்க முக்கியம்னு விட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் எனிவேஸ் நான் இப்போ சொல்கிறேன் என்னென்னா, ஸ்ரீலங்கா கவர்மெண்ட் வந்து ஈழத்தமிழர்களோட மெமரிஸ் அழிக்கணும், வரலாறுகள் அப்படி ஒருத்தக்க வாழ்ந்ததே இல்லைன்னு மாதிரி நீ நினைக்க வைக்கணும் இந்த உலகத்தை அப்படின்னு ஒரு எண்ணத்துல இருக்காங்க. அந்த எண்ணத்தை உடைக்கிற மாதிரி என்னென்னா, தமிழ் ஈழத்தமிழர்களுக்கும் முஸ்லிம்ஸுக்கும் ஸ்ரீலங்கால மரியாதையே கிடையாது. சோ அதையெல்லாம் அழிக்கணும் என்றதுக்காக நாங்க சோசியல் மீடியால இந்த உலகத்துக்கு அதை தெரியப்படுத்தணும், அட்லீஸ்ட் வந்து இந்த உலகம் அதை உணரணும் என்றதுக்காக நாங்க வந்து ஒரு ப்ரொடெஸ்ட் மாதிரி பண்ணி கொண்டிருந்தாங்க. அது எவ்வளவு டீசெண்டா பண்ண முடியுமோ அவ்வளவு டீசெண்டா பண்ணினாங்க. இந்த உலகத்திலே வந்து இவ்வளவு டீசெண்டா யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க, அவ்வளவு டீசெண்டா பண்ணினாங்க. இது கூட அந்த நாயகளுக்கு பிடிக்கல, பிகாஸ் வந்து அவங்க ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஐ டோன்ட் நோ யார் செஞ்சான்னு தெரியல, பட் இன்ஸ்டாகிராமும் ஸ்பாட்டிஃபையும் வந்து என்ன செஞ்சிருக்கிறீனா, தமிழ் ஈழம் ஈழம் ஹேஷ்டாக்ஸ் வந்து டிலேட் பண்ணிருக்கிறீனம், அண்ட் ஸ்பாட்டிஃபை வந்து என்ன செஞ்சிருக்கா, ஈழ சாங்ஸ் வந்து டிலேட் பண்ணிருக்கிறீனம். இவங்களுக்கு என்ன வேணுமெண்டே தெரியல. லைக் தமிழங்களை போட்டு மிதிச்சுட்டே இருப்பீங்களாடா, நாங்க என்னடா செஞ்சாங்க உங்களுக்கு, எவ்வளோ இந்த உலகத்துல வந்து ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு அடிச்சு கொண்டு ஆக்கல அப்படிலாம் ப்ரொடெஸ்ட் பண்ணிருக்கிறீங்க. நாங்க எங்களோட உரிமையை கேட்கறதுக்காக இந்த ஸ்ரீலங்கன் கவர்மெண்ட் ஏன் இப்படி பண்ணினவங்க, இந்த எங்களோட உரிமையை கேட்கறது ஒரு குத்தம் வந்துட்டு எங்களோட சோசியல் மீடியாவை அவங்களோட சைடு இழுத்துக்கிட்டு எங்களுக்கு வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன் இப்படி பண்றாங்களே எங்களுக்கே தெரியல, பிகாஸ் நாங்க அவ்வளோ பெரிய குத்தமும் பண்ணல. எவ்வளோ டீசெண்டா போராட முடியுமோ அவ்வளோ டீசெண்டா தான் போராடினாங்க. ஒரு போராட்டத்துக்கு மரியாதையே இல்லாம போயிட்டு, அண்ட் சோசியல் மீடியாவும் இதுக்கு வந்து துணை போறது வந்து எனக்கு வந்து ஷொக்கா இருக்குது, பிகாஸ் சோசியல் மீடியாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. சோசியல் மீடியாவை நாங்க யூஸ் பண்ணிக்கிட்டு நாங்க ஒரு பிளாட்ஃபார்மா எங்களை போராட்டத்துக்கு, அந்த சோசியல் மீடியாவே எங்களுக்கு ஒரு சின்ன ஹெல்ப் கூட பண்ணலேண்டா நான் என்ன சொல்றதுன்றே தெரியல. பிகாஸ் திருப்பி திருப்பி சொல்றேன், தமிழகத்தோட மெமரிஸ், தமிழகத்தோட வரலாறு, அது எல்லாத்தையும் அவைய அழிக்க பாக்குறீனம் சோசியல் மீடியால இருந்து ஸ்டார்ட் பண்றீனம். இது எங்க போய் முடிய போதுன்னு தெரியல. தமிழ் ஈழத்துக்கு நடந்த ஒரு அநியாயம் மாதிரி இந்த உலகத்துல யாருக்குமே நடக்கல. மேபி வந்து முன்னிறு காலத்துல பிரெஞ்சு ரெவல்யூஷன்ல இல்லாட்டிக்கு ரஷ்யன் ரெவல்யூஷன்ல நடந்திருக்கும், பட் இப்ப கரன்ஸ்லி 2000 தமிழ் ஈழத்துக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கல, தமிழர்களுக்கு நடந்த கொடுமை யாருக்குமே நடக்கல. அதை கேட்க போன எங்களே வந்து மட்டம் தட்டுறாங்களா, இதுக்கு பிறகு நாங்க எங்க போறோம்னு தெரியல. இட்ஸ் சோ ரூட். இந்த வீடியோ கூட டிலேட் ஆயிருமென்னு தான் நான் நினைக்கிறேன். என்னண்டா எங்களோட நியாயத்தை தான் நாங்க கேட்டாங்க, அதுக்கு கூட எங்களுக்கு வழி இல்லைன்னா நாங்க எங்க போறோம்னு தெரியல. இது வந்து வேற தமிழ் ஈழ ஆக்கள் தவிர வேற ஆக்கள் ஒருத்தருமே சப்போர்ட் பண்ண மாட்டீங்கன்னு தெரியும், பிகாஸ் உங்களோட ஃபேமிலியில இருந்து யாருமே சாகல. ஓகே, ஐ அம் சோ சாரி, பட் இதுதான் நாங்க பண்ணி கொண்டிருந்தோம் நாங்க. இட்ஸ் சோ எமோஷனல் பிகாஸ் வந்து யாருமே எங்களுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறேன், சோசியல் மீடியாவும் சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறீனா. அண்ட் எனக்கு வந்து இது ஏன் கஷ்டமா இருக்குண்டா, இட் இஸ் லிட்டரலி 2021. இட்ஸ் லிட்டரலி வந்து எல்லாருமே வந்து படிச்சவங்க, இப்ப வந்து இந்த உலகத்தை பத்தி தெரியாத ஆட்களே கிடையாது, எல்லாருமே படிச்சவங்க, அண்ட் யாருமே எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணல இருந்துதான் எங்களுக்கு ஒரு கோபம், அண்ட் அந்த கோபத்தை காட்டினதுக்கு எங்களுக்கு தர்ற பரிசு பாருங்க, லைக் எங்களுக்கு தர்ற திருப்பி தர்ற பாருங்க. ஓகே, அந்த 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 2009 வாட் எவர் அவ்வளோ பேர் செத்தாங்க, அப்போ யாருமே கேட்கல, பிகாஸ் வந்து மேபி அப்போ வந்து சோஷியல் மீடியா அவ்வளோவா இல்லை, அண்ட் ஆக்களுக்கு வந்து நியூஸ் போகல. இப்போ இருக்குதானே, இப்போ வாங்கலண்டா, நிறைய பேர் சேர்ந்து நின்றா அவங்க எதிர்க்கலாது.